இதை பார்த்துக்கிட்டு இருக்க எல்லோருக்குமே வணக்கமுங்கோ. என்னன்னா அது எப்போவுமே சாஃப்டாக க்யூட்டாக நந்து ஹியர் அப்படின்னு சொல்லி தான் நான் க்யூட்டான வாய்ஸ் கேட்குமே. இன்றைக்கி என்ன கொஞ்சம் ஹார்டாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் கேட்குது, யாரா இவன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? நான் தாங்க உங்களில் நான் ஆர்ஜே பிரபு. இன்றைக்கி வந்து நந்தோக்கா கொஞ்சம் ஃபீவர், ஸோ அவங்க வந்து பிரேக் எடுத்துக்காங்க. நாளைக்கு வந்துட்டு ஃபைனல் டச்சோட கிராண்ட் ஃபினாலையோட மாஸாக என்ட்ரி கொடுக்க வந்துருவாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் வாய்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம விஜய் டெலிவிஷன் வழக்கம் போல் மூணு ப்ரோமோ போடுவாங்கங்க. இன்றைக்கின்னு பார்த்து ரெண்டு ப்ரோமோ போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீக்கெண்ட் இன்னைக்கு சாட்டர்டே அப்படிங்கிற வந்துட்டு நம்ம ஆண்டவர் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. நம்ம ஆண்டவர் வர்ற நேரத்தில் போன வாரத்தில் ஆறு கண்டஸ்டண்ட்டை விட்டுட்டு போனார். இன்றைக்கி பார்த்தா என்னென்னா அது அஞ்சு கண்டஸ்டன்ட் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அதில் ஒரு ஆள் வந்துட்டு நம்ம எப்படி ஜெயிக்க மாட்டோம், என்னோட தகுதி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்துட்டு கிடைச்சப்பறம் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிக்பாஸ் கொடுத்துருக்க ஒரு சான்ஸில் அவங்க அதை வந்து யூஸ் பண்ணிட்டு வெளியே கிளம்பிட்டாங்க. யார்? நம்ம கேபரில் தான். அதே மாதிரி டாப் ஃபைவ் கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க. யார் யாருன்னா ரம்யா, ஆரி, சோமு, ரியோ, அந்த அஞ்சு பேர் தாங்க இருக்காங்க. பாலா, அந்த அஞ்சு பேரில் வந்துட்டு யார் ஃபஸ்ட்டு வராங்க, யார் செகண்ட் வராங்க அப்படின்றது வந்து ரொம்பவே எதிர்பார்ப்போடு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்றைக்குமே நியாயம் தானேங்க ஜெயிக்கும், என்றைக்குமே நம்ம ட்ரூவானவங்க தானே ஜெயிப்பாங்க. அந்த நோக்கத்தில் நம்ம ஆரி அண்ணா வந்துட்டு ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கோம். யார் கையில் இருக்குன்னு தெரில, நம்ம ஓட்டு எண்ணிக்கை நம்ம கையில் கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு வெயிட் அண்ட் சி, வாட்ச் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு காலையில் ஃபஸ்ட் வந்த ப்ரோமோவில் நம்ம ஆண்டவர் வந்து என்ட்ரி கொடுக்கும்போது என்னடா அது, போன வாரம் நான் வந்து ஆறு கண்டஸ்டன்ட் போனீங்க அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி வந்து அழுத்தமா சொல்லிருக்காரு. சோ நம்மளும் இன்னைக்கு என்ன அப்படின்றது வந்து முழுசா பார்ப்போம். ஆனா எப்பவுமே நம்ம ப்ரோமோல போடுறதை விட ரியலா பார்க்கும்போது கொஞ்சம் டம்மியா தான் இருக்கு. சோ இன்னைக்கு கொஞ்சம் ஜிம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் நான் ஆர்ஜே பிரபு. சோ இது நம்ம தமாசு தமாசு. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ டாடா, பை பை. முற்றிலும் இலவசம் நன்றிகள்.